அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இந்த வீடியோ மூலம் சந்திப்பதில் மிகப்பெரிய சந்தோஷம் மற்றும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் இந்த சேனலில் இணைந்திருப்போம். நல்லதை மட்டும் பகிர்ந்து நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். கடைசியா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோவை போய் பார்ப்போமா? ரெஸ்பெக்ட், மரியாதை, மதிப்புன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மரியாதை மதிப்பை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மரியாதை மதிப்பு, இந்த ரெஸ்பெக்ட்ன்றதுல பாருங்க, மேல ஒரு அம்புக்குறி போட்டிருக்கு, கீழே ஒரு அம்புக்குறி போட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இது ஒரு சுழற்சி. கிவ் ரெஸ்பெக்ட், கெட் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோள். ரெஸ்பெக்ட் பீப்புள்ஸ் ஃபீலிங்ஸ் ஈவன் இஃப் இட் டசன்ட் மீன் எனிதிங் டு யூ, இட் குட் மீன் எவ்ரிதிங் டு தம். மற்றவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். ஒருவேளை அது உங்களுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த மதிப்பை பெறுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கும். மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, பரவாயில்லையே இவ்வளவு பெரிய உயர்வா உள்ளவங்க வந்து என்னைய பார்த்து மரியாதை கொடுக்குறாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம். இஃப் யூ சைல்ட் டசன்ட் ரெஸ்பெக்ட் அதர்ஸ் ஃபீலிங்ஸ், த ரீசன் மைட் பி யூ ஆல்வேஸ் ஆர்டர் தம், நாட் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு தேர் ஃபீலிங்ஸ். உங்க குழந்தை மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்காம இருந்துச்சு, ஒரு மரியாதை இல்லாம பேசுது அப்படின்னா என்ன காரணம்னா, அதற்கு காரணம் நீங்க உங்க குழந்தைய ஒழுங்கா அவங்களுடைய உணர்வுகளுக்கு நீ மரியாதை கொடுக்கல, அவங்கள ரொம்ப அதட்டுறது, அதை செய் இதை செய்ய ரொம்ப கடின வார்த்தைகளை பயன்படுத்துறது, அதனால அப்படியே வளர்ந்துருக்கனால அவங்களும் மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்காம போயிடறாங்க. ஸோ தப்பு எங்க இருக்கு? நம்ம மேல இருக்கு. ஸோ நம்ம திருந்தினாதான் பிள்ளைங்க நம்மளை பார்த்து பழகிற வளர்ற பிள்ளைங்க அவங்களும் திருந்துவாங்க. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு காலை என்ன பார்க்க போறோம்னா, அருமையான விஷயம், மற்றவங்களை மதிக்கிறது. நம்ம எவ்வளவு வளர்ந்துருக்கலாங்க, நிறைய படிப்பு இருக்கலாம், நிறைய செல்வம் இருக்கலாம், நிறைய புகழ் இருக்கலாம், ஆனா மற்றவரை மதிக்க தரல அப்படின்னா வேஸ்ட், ஒரு பிரயோஜனம் இருக்கு. பாருங்க, ஃபெராரி, பிஎம்டபிள்யூ, லம்போகினி, இந்த மாதிரி கார்லாம் பெரிய ஓட்டுறாங்கல்ல, அவங்கெல்லாம் நார்மலாக டொயோட்டா, ஹோண்டா, அதுவும் நல்ல கார் தான், அதை ஓட்டுறவங்களை பார்க்கும்போது என்னமோ பிச்சைக்காரன்ற மாதிரி பார்ப்பாங்க. நல்லா பாருங்க, ஃபெராரி ஓட்டுறேன், பைக், பெரிய பைக் ஓட்டுறாங்க, என்ன செய்வாங்க, நடந்து போடுறா பார்த்து, சைக்கிள் ஓட்டுறவங்க பார்த்து மதிக்கிறேன். இந்த மனநிலை எல்லாம் மாறணும். இன்னைக்கு மற்றவங்களை மதிக்கிறதுனால என்ன நன்மைன்றத ஒரு விஷயம் பார்க்கணும். ஒரு அழகான கதை பார்க்க போகிறோம், அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அமெரிக்கால ஒரு இறைச்சி, ஆட்டு இறைச்சியை கட் பண்ணி அதை அப்படியே தூக்கி தூக்கி பார்சல் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. அந்த ஒரு கம்பெனி இருக்கு, 200 பேர் கிட்ட வேலை பார்க்கறாங்க, நல்ல பெரிய கம்பெனி. ஒரு செக்யூரிட்டி கார்டு, அவர் 50 வருஷமா அந்த கம்பெனி வேலை பார்க்கறாரு, சின்ன பிள்ளைலேருந்து வயசான வரைக்கும் அதை வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆகுது, ஒரு லேடி விட்டாங்க அங்கே வேலை பார்க்கறாங்க, அவங்க எல்லா பேர்த்தையுமே மதிக்க தெரிஞ்சவங்க. உள்ள வர முதெல்லாம் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க, போகும்போது குட் ஈவினிங், சீ யூ டுமாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு நாளைக்கு அவங்க வேலைக்கு வர்றாங்க, அவங்க வேலை என்னன்னா உடனே போய் செக் பண்றது. அப்போ சில்லர் ரூம்னு இருக்கும், இந்த மீட் ஃபேக்டரி இது எல்லாமே சில்லர் ரூம்னு வச்சிருப்பாங்க, ஏன்னா அந்த ஆட்டு இறைச்சிகள், இந்த இறைச்சி வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி அந்த சில்லர் ரூம்குள்ள வைப்பாங்க. சில்லர் ரூம்ன்றது மைனஸ் டிகிரியில் இருக்கும், உறைஞ்சு போயிருக்கும், ஏன்னா கெட்டு போகக்கூடாது, இந்த பேக்டீரியா எதுவுமே ஆயிடக்கூடாதுன்ற வேண்டி வச்சிருப்பாங்க. அப்போ என்ன ஆகுது, இவங்க போய் உள்ள போய் செக் பண்றாங்க, நாலுமே அஞ்சு பேர் செக் பண்ணிட்டு இருக்காங்க, திடீர்னு டோர் திறந்து வச்சிருக்கு, டக்குனு ஓடிடுச்சு, இவங்க உள்ள இருக்காங்க, கத்துறாங்க, ஐயோ 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 ப்ளீஸ் கதற கதறங்கன்னு, ஆனா யாருக்குமே கேட்கல, ஏன்னா இது கூட்டிட்டு பாருங்க, வெளி சத்தம் எதுவும் கேட்காது. இந்த தட்டு தட்டு தட்டி தட்டு தட்டி 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 ரொம்ப சோந்துட்டாங்க, 5 மணி ஆகுது, 6 மணி ஆகுது, எல்லா பேரும் விளம்பிச்சு போயிட்டாங்க, இவங்க மட்டும் உள்ள இருக்காங்க. சத்துக்கு அவ்வளவுதான், இப்ப யார் பாதுகாக்க முடியாது, நாளைக்கு காலையில தான் எல்லாம் வருவாங்க, அதுக்குள்ள நம்ம சுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு வருஷத்துல கவலையில இருக்காங்க. போகும்போது குட் ஈவினிங் சொல்லுவீங்க, நீ காலைல குட் மார்னிங் சொல்றீங்க, குட் ஈவினிங் சொல்லல எனக்கு,
அதனால எனக்கு தோணுச்சு, ஐயோ அப்படின்னா இவங்க இவ்வளவுதான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் எனக்கு. அதுக்காக என்ன பண்ணேன், போய் ஓரமா தேடி பார்த்தேன், எங்கேயுமே நீங்க இல்ல, ஆனா நீங்க இவ்வளவுதான் இருக்கிறீங்க நல்லா தெரியும் எனக்கு. அதனால என்ன என்ன பண்ணேன், இந்த சில்லர் ரூம்ல வந்து பார்த்தேன், பார்த்தா நீங்க உள்ள இருந்தீங்க. நினைச்சு பாருங்க, அவங்க ஜஸ்ட் குட் மார்னிங், அதனால இந்த காசு தான் விரைய மாதிரிதான் இல்ல, ஆனா அது அவங்களோட உயிரை பாதுகாத்துருச்சு சரிங்களா. அதனாலதான் நான் சொல்றேன், எப்பவுமே மனசுக்கு மத்தவங்களை மதிக்க கத்துக்குவோம். ஒரு நிமிஷம் அடுத்தவங்களை நினைச்சு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க, நல்லபடியா இருக்குங்க அப்படின்னு சொல்லுங்களேன், உங்க வாழ்க்கை மாறும், அவங்க வாழ்க்கையும் மாறும். ஸோ கரெக்டாக நீங்க முயற்சி பண்ணுங்க. இந்த காலை வேலை உங்களுக்கு சாதிக்கிற காலை வேலையாக, நல்ல உற்சாகமான காலை வேலையாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். புதிய சிந்தனையோட நாளைக்கு மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.